Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. Sir, Ilaiyaraja, அவருடைய வீழ்ச்சி பாலத்தன் சந்திரனுடைய கோபத்தினாலதான் நடந்ததுன்னு ஒரு செய்தி ஒன்று உலா வந்துட்டு இருக்குல்ல. அதற்கு பிறகு ஒரு 10 வருடம் பாலச்சந்திரை விட்டு பிரிந்து ஒரு 10 வருடம் இளையராஜா பீக்ல தான் இருந்தார். அவர் காம்படிட்டர் இல்லாமல் தான் இருந்தார் சினிமா. ஆனால் இளையராஜா இன்னைக்கு அவர் கடந்து வந்த பாதை எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு மேலே வந்திருக்கிறோங்கிறத ஒரு மேலே வந்த பிறகு அதை கொஞ்சம் மறந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ அடக்குமுறைக்கு ஆளாகி இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்துருக்குறாரு. ரகுமானுடைய வருகைக்கு முன்னாடி வரைக்கும் இளையராஜாவை ஒண்ணுமே செஞ்சுக்கிற கர்வம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு நாளைக்கு 3 படம் ரீர்காடிங் மியூசிக் பண்ணிட்டு இருப்பாரு. சாப்பிட்றது தூங்குறது அவருக்கு வேற எந்த என்டர்டைன்மெண்ட் கிடையாது, எதுவும் டைம் கிடையாது. அப்போ அவர்கிட்ட பேச வர ஆட்கள் அவர் பேச முடியாம போயிருக்கலாம், சிலர் கண்டுக்கிறாம கூட போயிருக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளவு பிஸியா இருக்காரு. தனுஷ் அதில் நடிக்கிறாரு. தன்னுடைய அப்பாவுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றி கடன் பண்ணணும். பவர் பாண்டி படத்தில் ஒரு ரோல் கொடுத்து பண்ணிட்டார். அப்போ அடுத்து இவர் பண்ணணும்ல, தனுஷ் மாதிரி போய் ஆட்கள் கேட்டணும்ல, சரி ஓகே நானே பண்ணுறேன் சார்னு இருக்காரு தனுஷ். ஓகேன்ட்டார். தனுஷுக்கே பெரிய சம்பளம் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களான்னு தெரியல. இப்போ எல்லாமே இந்த 50 கோடி. இப்போ அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தாண்டி அவர் நல்லது மட்டும் தானே சொல்லுவார். அப்போ அது படமாக எப்படி வரும்? இல்லை, அவருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரியும், ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ராஜா சார் வாழ்க்கையில் காதல் காட்சிகள் ஏதாவது இருக்கும்? அப்போ அந்த நேரத்தில் அவருக்கும் காதல் இருந்ததாக ஒரு தகவல் இருக்கு. ஒரு பாடகியோட ஒரு காதல் இருந்ததாகவும் அது வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பாடகி வந்து மொத்தத்துக்கு பாடுறதை விட்டுட்டே போயிட்டாங்க. ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லட்சம் இன்று நம்மோடு இருப்பது ஊடகவியலாளர் சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இளையராஜா அவருடைய வீழ்ச்சி பாலத்தன் சந்திரனுடைய கோபத்தினால தான் நடந்ததுன்னு ஒரு செய்தி ஒன்று உள்ளா வந்துட்டுருக்குல்ல சார், அது உண்மையாது? வீழ்ச்சினா எப்போ அவர் பாலச்சந்திரன் விட்டு பிரிஞ்சு அவர் அப்படியே போயிட்டாரா? இல்லை, அப்படியே போகல. பட் ஆனால் அங்கேருந்து இப்போ வரைக்கும் விடுதலை வரைக்கும் நல்ல பாடல்கள் போட்டுட்ருக்காரு. பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் பாலச்சந்திரனுடைய கோபத்தை சம்பாதிச்சதுனால தான் அதற்கப்புறம் அவருடைய சரிவுன்ற மாதிரி. பாலச்சந்தரும் அவரும் பிரிவுக்கு பிறகு ஒரு 10-15 வருடம் கொடி கட்டி பிறந்தார் சினிமாவில், காம்படிட்டரே ஆளாக இல்லாமல். அதுக்கு பிறகு தான் ரகுமான் வரார். அந்த 80-85 அந்த காலகட்டங்கள் வரைக்கும் அவருக்கு ஒன்றா இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு கருத்து வேறுபாடு பண்ணுறாங்க. அதற்கு பிறகு ஒரு 10 வருடம் பாலச்சந்திரை விட்டு பிரிந்து ஒரு 10 வருடம் இளையராஜா பீக்கில் தான் இருந்தார். அவர் காம்படிட்டர் இல்லாமல் தான் இருந்தார் சினிமாவில். அவருடைய கோபம் அவருடைய சாபம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பயே போயிருக்கணும்ல, 10 வருஷம் கழிச்சு தான் சாபம் அளிக்குமே. அதற்கு பிறகு இவரும் பல இசையமைப்பாளர் உருவாக்கணும். அம்சலேகான் ஒருத்தர் கொண்டு வந்தார், கீரவாழி கொண்டு வந்தாங்க. அதற்கு பிறகு தான் ஏஆர் ரகுமானை கொண்டு வர்றாங்க. எல்லாம் சேர்ந்து இவருக்கு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு இதை இந்த முயற்சி தான் 10 வருஷம் எடுக்கிறாங்க. அதனால் வந்து அது வந்து ஒரு தவறான ஒரு தகவலை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த தவறான தகவல் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு எல்லாமே என்ன சொல்கிறாங்க சார், இந்த பார்ப்பனிய சிந்தனை அப்படிங்கிற ஒரு நிலை சமூகமாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சிந்தனைன்றது, இது ரெண்டுத்தையும் பிரித்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் சினிமா கட்டமைப்புக்குள்ளேயும் சினிமா பாடல்கள் ரீதியாகவும் வந்துட்டு நம்ம சங்கீதம் அப்படின்னு சொல்கிறதே வந்துட்டு அந்த ஒரு பார்ப்பனிய நிலையிலேருந்து தான் வருதுன்ற ஒரு புரிதல் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட வந்துட்டு அந்த ஒரு ஆசீர்வாதம் அனுகிரகம் அது இருந்தால் தான் வந்துட்டு இசையினுடைய ஒரு தாத்பரியமே நல்லாயிருக்கும், அது இல்லை அப்படின்னா கொஞ்சம் மாறிடுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அது உண்மையாக? இளையராஜா பண்ணைப்புறத்துலேருந்து கிளம்பி வர்றப்ப அவருக்கு எந்த விதமான அரசியல் இது இசை புரிதலும் கிடையாது, இசையை வந்து முறைப்படி கற்றுக்கிட்டதும் கிடையாது. அவருக்கு அந்த இசை உள்ளுக்குள்ளே இருக்குது, அது எப்படி அதை வெளியில் கொண்டு வரணும்னு தெரியாது. சென்னைக்கு வர்றாரு, அவராக சுய முயற்சியில் தெரிஞ்ச ஒருத்தர் போய் கிட்டார் கற்றுக்கிறாரு, தன்ராஜ் மாஸ்டர் வெசன் கற்றுக்கிறாரு, தன்னுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் போய் கற்றுக்கிறாரு, கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிறாரு. இன்றைக்கி கர்நாடக சங்கீதத்தில் மிகப்பெரிய உயரிய வித்வான்களாக இருக்கக்கூடிய பலரும் இளையராஜாவுடைய ரசிகர்களாக இருந்தாங்க. அப்போ அவர்கள் ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று எதிர்ப்பாங்க, எதிர்ப்பை மீறி அவன் வளர்ந்துட்டான்னா அவனை நம்மளால் ஆக்கிடுவாங்க. இளையராஜா நம்மளால் ஆக்கிட்டாங்க, அதுதான் விஷயம். இளையராஜாவை தன்வசப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் இளையராஜா இன்றைக்கி அவர் கடந்து வந்த பாதை எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு மேலே வந்திருக்கிறோங்கிறத ஒரு மேலே வந்த பிறகு அதை கொஞ்சம் மறந்துட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ அடக்குமுறைக்கு ஆளாகி இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்துருக்கிறாரு, அதெல்லாம் வந்து அவருக்கு இன்றைக்கி கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணணும். பட் ஆனால் வந்து சார், நீங்கள் சொன்னீங்க அவங்க நம்ம ஆட்களாக மாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட, இருந்தாலும் என்ன தான் அப்படி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா கூட எங்கேயாவது ஒரு தருணத்தில் வந்துட்டு ஒரு தவறு நடக்குது அப்படின்னா தூக்கி வெளியில் தள்ளுறதுக்கும் யோசிக்க மாட்டாங்கல்ல, அப்படி ஒரு நிலை வந்துட்டு இளையராஜா நடந்துருச்சு? கண்டிப்பாக நடக்காதுங்க. இளையராஜா பாலச்சந்திர இளையராஜாவுடைய அந்த பிரிவுக்கு பிறகு இளையராஜா ஒரு 10 வருடம் மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பிறந்தார், அவர் பக்கத்திலே போக முடியல. ஆனால் அதற்கு பிறகு இளையராஜா இல்லாமல் அவர்கள் சின்ன பண்ண படங்கள் பெருசாகவும் போகல, அதுவும் உண்மை. ரகுமானுடைய வருகைக்கு முன்னாடி வரைக்கும் இளையராஜாவை ஒன்றுமே செஞ்சுக்கிற முடியல.
வேறு வழி இல்லாமல் எத்தனையோ இசையமைப்பு எத்தனையோ இயக்குநர்கள் அவர் சண்டை போட்டு வெளியில் போய் திருப்பி சரண்டர் ஆனது. கோவை தம்பி இளையராஜா காம்பினேஷன், அது வந்து உதயகிதம் நான் பாடும் பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் காம்பினேஷன். எல்லா படங்களும் ஒரு சின்ன ஒரு கருத்து வார்ப்பு ஏற்பட்டு கோவை தம்பி வெளியில் போகிறார். ஆடி பர்மன் ஒரு ஹிந்தி இசையமைப்பாளரை வச்சு தமிழில் படம் பண்ணுறார், மோகன் நதியாக வச்சு படம் பண்ணுறார். ஆனால் படம் சுமாராக போச்சு. ஆனால் அது அடுத்தடுத்து அவரால் மூவகம் இல்லை. திருப்பி அவர் பல முறை முயற்சி பண்ணி தான் இளையராஜாட்ட ஜாயின் பண்ணார். உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் கடைசியில் கடைசி காலகட்டங்கள் தான் போய் ஜாயின் பண்ணுறார். அதுக்கு பிறகு தொடர்ந்து அவர் படம் எடுக்க முடியல. அப்படி இளையராஜாவை மீறி எதிர்த்து வெளியில் போனவர்கள் திருப்பி இவர் தான் வந்திருக்கிறாங்க. அவர்களால் வந்து இளையராஜாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஏன்னா இங்கே இல்லைன்னா அவர் ஒரு 10 ப்ரொடியூசர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் இளையராஜா வந்து இவரால் தான் இளையராஜாவுடைய ஒரு காலகட்டம் தான். ஒரு சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 வருஷம் அசைக்க முடியாத சக்தியாக கண்ணு கட்டி தூரம் வரை எதிரியே இல்லை அப்படின்னு நான் காம்படேட்டர் இல்லைன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி காம்படேட்டரே இல்லாமல் இருந்தார். 25 வருஷம் இளையராஜாவை மீறி யாருமே இல்லை சினிமாவில். ஒரு யார் நடிகர் நடிகை எதுவும் தேவையில்லை. இளையராஜாவுடைய இசைஞானியின் இசையில் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா அந்த படம் சோல்ட் அவுட், ஆல் ஏரியா சோல்ட் அவுட். வித்ரும் சின்னத்தாயின்னு ஒரு படம், அவங்க அம்மா பேர் இருக்கிறதுனால அந்த படத்தில் விக்னேஷ், நம்ம விக்னேஷ் தான் ஹீரோ, புதுமுகம் வந்து இன்னொரு ராஜேஸ்வரின்னு ஹீரோ, எல்லாமே புதுமுகங்கள். இளையராஜாவின் சின்னத்தாயி, அதில் இளையராஜா அவர் நோட்ஸ் எழுதுவார். அப்போ அவருடைய படம் ஒன்று டிராயிங் இருக்கும் ஒரு ஷேடோவில், அதுதான் போஸ்டர் டிசைனு போட்டு பூஜை போடுறாங்க. புதுமுக இயக்குனர், புதுமுக நடிகர், ஆனால் படம் ஆல் ஏரியா சோல்ட் அவுட். அன்றைக்கி பூஜை போட்ட அன்னைக்கு வந்துருச்சு. இப்படி அவருக்கு மட்டுமே ஒரு ஒரு மார்க்கெட் வச்சுருந்தார். அது இல்லாமல் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் பாலச்சந்திரிட்டு இருந்து அவர் வெளிவந்த காலகட்டத்துக்கு பிறகு. அதனால் வந்து அவருடைய வளர்ச்சியெல்லாம் ஒரு அபார வளர்ச்சி. அது அடிச்சுக்கிற ஆலை இல்லாமல் தான் இருந்தது. ஒரு காலகட்டம் மாறும் இல்லையா, மக்களுடைய ரசனை, மக்களுடைய ரசனையும் கூட சொல்ல முடியாது. இன்றைக்கும் ஒரு பாட்டை ரசிக்கிறாங்க, ஒரு காலகட்டம் மாறுது, வேறு ஒரு இசையை அவங்க தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும் போது இவருடைய இடம் அங்கே கேப் வருது. அந்த கேப்பை பலரும் ஃபில் பண்ணுறாங்க. ரஹ்மான் ஒரு பக்கம் ஃபுல் பண்ணுறாரு, தேவா ஒரு பக்கம் ஃபுல் பண்ணுறாரு, வித்யாசாகர் ஒரு பக்கம் ஃபுல் பண்ணுறாரு, பரத்வாஜ் இருக்கிறாரு, சிற்பி ராஜ்குமார், இந்த மாதிரி பல பேர் எஸ்ஆர்ச்சி, இந்த மாதிரி பல பேரும் அந்த இடத்த வந்து ஃபில்லப் பண்ணிக்கிறாங்க. ஃபில்லப் பண்ணி இன்றைக்கும் அவர் பெரிய படங்கள்லாம் இளையராஜா தான். இன்றைக்கும் இல்லையா இளையர்காடிங்களும் இளையராஜா தான் அடிச்சுக்கிற முடியாது அப்படிங்கிற ஒரு இடம் இன்றைக்கும் ஒரு இருந்துகிட்டே தான் இருக்குது. சார், ஆனால் அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ இளையராஜா வந்துட்டு நிறைய பேர் வந்து மீடியா ரீதியாக சொல்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப கோவக்காரு, கர்வம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீஃபேமிங்கான ஒரு நிலை வந்துட்டு இளையராஜா மீது திணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இல்லையா. இது எதனால் உண்மையிலேயே அவர் அப்படி இருக்காரான்றது ரெண்டாவது. பட் இருந்தாலும் இன்றைக்கி தவறுகளை தாண்டி நிறைய பேருக்கு நிறைய விதமான இமேஜ் இருக்குது. ஆனால் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல இமேஜை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. இளையராஜாவுக்கு மட்டும் இப்படி ஒரு பிம்பம். இப்போ நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அட்டன் பண்ண மாட்டீங்க. அவர் நாலு தான் ஃபோன் பண்ணேன், அச்சா ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்குது, திமிராகி போச்சு, சொல்லுவோன்னா நினப்பமாக இருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 படம் ரீர்காடிங் மியூசிக் பண்ணிகிட்டு இருப்பார். சாப்பிட்றது தூங்குறதோ அவருக்கு வேறு எந்த என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, எதுவும் டைமும் கிடையாது. அப்போ அவர்கிட்ட பேச வர ஆட்கள், அவர் பேச முடியாமல் போயிருக்கலாம், சிலர் கண்டுக்கிறாமல் கூட போயிருக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளோ பிஸியாக இருக்கார். ஒரு மனுஷன் காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு குளிச்சு நேராக ஸ்டுடியோக்குள்ளே வந்து படம் பார்த்துட்டு நோட்ஸ் எழுதுறது, மியூசிக் கம்போஸ் பண்ணுறது, திருப்பி சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டில் படுத்துறது. இப்படியே ஒரு மனுஷன் 30 வருஷம் இருந்தால் எப்படி இருக்கும், உலகத்தில் எது நடக்கிறதையும் இருந்தாலும் தெரியாது, அரசியல் தெரியாது, பொருளாதாரம் தெரியாது, இன்னும் நாட்டில் என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாது. அவர் அவருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் மியூசிக்கு, ஸ்டுடியோ, அந்த ஹார்மோனிய பெட்டி, மியூசிக் டைரக்டர்ஸு, லீட் ரைட்டர், சிங்கர், இதுதான் இதுதான் அவருடைய உலகம், இதுக்குள்ளேயே இருக்கிறார். அப்போ வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்படி ஓடிட்டு இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்கள் வந்துட்டு கதை பேச முடியுமா, உட்காந்துட்டு அவர் ஆறுதல் சொல்ல முடியுமா, அவர் பத்திரிகா செய்திக்கு மேக்ஸிமம் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப அவர் மேலே ஒரு இமேஜ் விழுகுது. ஆனால் அதே நேரத்தில் எத்தனையோ தயாரிப்பாளர்களுக்கு அவர் வந்து அவருக்கு அவர் மனசுக்கு பிடிச்சிருந்தால் அந்த தயாரிப்பாளர் நிறையா காப்பாற்றிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா சேது படம், சேது படம் வந்து ஃபினான்ஷியலாக சிக்கலாகி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க, ஒரு பிட்டு பிட்டா எடுக்கிறாங்க, 10 நாள் ஷூட்டிங் போவாங்க, அப்புறம் படம் நின்றுடும், அப்புறம் எங்கிட்ட காசு வாங்கி வந்து 6 மாதங்கள் ஷூட்டிங் போவாங்க. இப்படி எடுத்துட்டாங்க, படத்தை எடுத்து முடித்த பிறகு படத்தை ரீரிகார்டிங் இவற்றை கொண்டு போகிறாங்க. அவருக்கு ஒரு சம்பளம் பேசப்படுது இளையராஜாவுக்கு, ஒரு அவர் அமௌண்ட் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, மீதி அமௌண்ட் கொடுக்கல. இவர் ரீரிகார்டிங் படத்தை பார்க்குறாரு, இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு, படம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இங்கே படத்தை எப்படியாவது அவர் நிறைய பேர்த்துக்கு இந்த படத்தை கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் படம் பார்த்துட்டு பல இடங்களில் அவர் கரெக்ஷன் சாங்ஸ் அவரே போட்டார். அந்த கிளைமேக்ஸ் சாங்லாம் வந்து அந்த ஒரு வேனில் வந்து விக்ரம் வந்து இறங்கி வந்து அந்த லவ் பண்ண அந்த பொண்ணு கனமாக கிடக்கும் பார்த்துட்டு அப்படி ஏறி போயிரு ஏறி அதே வண்டியில் போயிடுவார். நான் வந்து மென்டலாகவே இருந்துக்கிறேன், இந்த மனிதர்கள் மத்தியில் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அது ஒரு டைலாக்கே இல்லாமல் சைலண்ட்டாக ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. ஒரு சன்செட்டில் ஒரு வேன் வந்து நிற்கும், கால் தாங்கி தாங்கி அப்படியே இறங்கி போவார். பார்த்தா அந்த பொண்ணு பணமாக கிடக்கும், திருப்பி பார்த்துட்டு திருப்பி அதே வேனில் ஏறி போயிடுவார் விக்ரம். இது ஒரு ஃபுல் லென்த்தி ஷாட் வச்சுருப்பாங்க. ஆனால் இதை பார்த்து இளையராஜா என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு பாட்டு போடுறார்,
அவரே எழுதி வார்த்தை தவறி விட்டால் கண்ணுமான்னு அந்த பாட்டு, அந்த பாட்டு தான் படத்துடைய பெரிய ஹைலைட். இதெல்லாம் அவராக இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறது. இத்தனைக்கும் அந்த படத்துக்கு பேலன்ஸ் இருக்குது. அந்த படம் முடித்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் பெரிய சிக்கலில் இருக்குது. இப்படி பல பிரச்சனைகள் மத்தியில் அந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. படம் ரிலீஸ் ஆகுதுக்கு நிறையா ரெக்கமெண்டேஷன் பண்ணால் நிறைய உதவிகள் பண்ணார். அதுக்கப்புறம் நிறையா தொடர்ந்து பாலா அவர் கூட சேர்ந்து பண்ணார். அந்த மாதிரி அவருக்கு கதை பிடிச்சிருக்குன்னு அவருக்கு அந்த படம் இம்ப்ரெஸ் ஆகணும். முதல்ல பிடிச்சிருந்தால் அது மாதிரி நிறையா தயாரிப்பாளர்கள் பண்ணியிருக்கிறாரு. சமீபத்தில் இந்த வட்டார வழக்குன்னு ஒரு படம், இப்போ அந்த படத்தினுடைய டைரக்டர் ப்ளஸ் கம்ப்யூட்டர் அவர் சொன்னார், அவன் படத்தை எடுத்து முடிச்சுட்டான் ரீர்காணிக்கு ஒரு படம் நல்லாயிருக்குன்னு ஒருத்தர் மூலியமாக போனேன். போய் பார்க்குறப்ப வந்து பெரிய சம்பளம் கேட்பாருன்னு பயந்துருந்தான். உன்னால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுனாரு படம் பார்த்துட்டு. அந்த மாதிரி அவருக்கு பிடிச்சிருந்ததாக செய்கிறார். அது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பம் இருப்புங்க. நீங்கள் இதை தான் செய்யணும், இதை தான் சாப்பிட்ணும், இது இவர் இவர் படத்துக்கு தான் மியூசிக் பண்ணணும், இவர் படத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு யார் யார் உத்தரவிட முடியாதுல்ல. நிச்சயமா. சரி, இப்போது இப்படி இருக்கக்கூடிய ஒரு இளையராஜா, ஆனால் அவரை பற்றி உயர்வான ஒரு சிந்தனையை வந்துட்டு அவர் பாடல்களை கேட்குற எல்லாருக்குமே உண்டு இல்லை. அப்படி வந்துட்டு இப்போ அவருடைய பயோபிக்கை வந்துட்டு ஒருத்தர் எடுத்து நான் இந்த பயோபிக்கை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி வரார் இல்லையா, இது எந்த மாதிரியான நிலையில் இருக்கும்? தனுஷ் அதில் நடிக்கிறாரு. இப்போ வரைக்கும் இந்த அருண் மாதேஸ்வரன் டைரக்ட் பண்ணுறதாக இப்போ ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அருண் மாதேஸ்வரனா சார்? ஆமாம், இப்போதைக்கு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. சத்தமும் சதையுமாக எடுக்கக்கூடிய அவர் இசையை எப்படி கொண்டு போக போகிறாரு தெரியுங்களா? இசை இதுலேருந்து வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. அதாவது இளையராஜா அவர்களின் மேலே மிகப்பெரிய ஒரு தீவிர ரசிகர், பெரிய வெறியர் அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் இளையராஜா மேலே ஒரு பெரிய இசையை தாண்டி அதை தனிப்பட்ட காரணம் இருக்குது. அதாவது இளையராஜா அவர்களுடைய இளையராஜாவுக்கு அவருக்கு ஒரு நன்றிக்கடன் செய்யணும்னு நினைக்கிறார் தனுஷ். அதாவது முதல் முதலில் என் ராசாவின் மனசிலே இளையராஜாவுடைய அப்பா கசிராஜா அவர்கள் ஒரு படம் பண்ணுறார். அந்த படத்துக்கு டைரக்டர் கம் ப்ரொடியூசர் வந்து ராஜ்கிரண். ராஜ்கிரண் வந்து அதுக்கு முன்னாடி இளையராஜா கூட நிறையா பயணப்பட்டு நிறைய படங்கள் பண்ணி எண்பத்தி ராசா நிறையா படங்கள் பண்ணுறாங்க. அப்போ அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசராக இருக்கிறாரு. இப்போ திடீர்னு வந்து இளையராஜாட்ட போய், சார் நான் வந்து ஒரு படம் பண்ணுறேன், யார் ஹீரோ, நானே ஹீரோ அப்படின்னே அவர் ஷாக் ஆகிட்டார் இளையராஜா. இன்னும் நீங்கள் ஹீரோன்றீங்க, சம்பாதிச்ச காசஸ்லாம் விட்டுறாதப்பா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இல்லை இல்லை, நல்ல கதை வந்திருக்கு பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ இந்த கஸ்திராஜா இருக்கார் இல்லையா, தனுஷோடைய அப்பா, அவர் எப்படின்னா கதையை நரேட் பண்ண மாட்டார். அப்போ வந்து ஒரு ஆடியோ கேசட் இருக்கு இல்லையா, அதை போட்டுவிட்டு கதையை ஃபுல்லாக சொல்லிடுவார், அதில் பேசிடுவார். அந்த மாதிரி இவர் ராஜ்கிரண்ட்ட ஒரு கேசட் கொடுத்து அவர் கேட்டு அதை இந்த கதை இம்ப்ரெஸ் ஆகி, ஆனால் அந்த படத்தை வேறு ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒரு முதல்ல பண்ணுறதா இருந்துச்சு ராசாவின் மனசில். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போய் இவர் பண்ணுறார், படம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இளையராஜா சொல்கிறார், நீ வந்து படத்தை முடிச்சிருப்பா வந்து, ஏன்னா அவருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு ப்ரொடியூசர் ஆசை ஆர்வக்குறவில் படம் நடிக்கிறாரு போல், ஒரு புது டேரக்டர் யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, என்னமோ பண்ண போகிறாங்க, அவாய்ட்டும் பண்ண முடியல, சரி நீங்கள் படம் பண்ணுங்கள், படம் முடிச்சுட்டு வந்து போட்டு காட்டுங்க, அப்புறம் நான் பார்க்குறேன்ட்டேன். அவருக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் படம் முழுவதுமாக முடிச்சுட்டாங்க. டாக்கி போர்ஷனை ஃபுல்லாக முடிச்சுட்டு எடிட் பண்ணி இவர்கிட்ட கொண்டு வந்து காட்டுறாங்க. படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ். அப்போ இவர் சுகர் கஸ்திராஜா சொல்லியிருக்காரு, நீங்கள் எங்கெங்கே சாங் பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதை நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க சார்ன்ட்டு. அப்போ அந்த படத்தில் பார்த்தோன்னா அவரே சாங்கை ஃபில் பண்ணிக்கிறாரு, படத்தை சாங் கம்போஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஷூட் பண்ணிட்டு வராங்க, படத்தை எல்லாம் முடிச்சு எடிட் பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அவருடைய லைஃப் அப்படி டோட்டலாக வந்து வேற ஒரு சேஞ்ச் ஆகுது. தனுஷினுடைய அப்பா கஸ்திராஜா அதற்கு பிறகு தொடர்ந்து மூணு படங்கள் பண்ணாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு அந்த ஒரு பாண்டிங் இருக்குது. தன்னுடைய அப்பாவுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றி கடன் பண்ணணும்னு பவர் பாண்டி படத்தில் ஒரு ஒரு ரோல் கொடுத்து பண்ணிட்டார். அப்போ அடுத்து இவருக்கு பண்ணணும்ல. அப்போ பேசிக்காக வந்து நம்மளோட பெரிய ரசிகர் வேறு, இவர் இளையராஜாவுடைய தீவிர ரசிகர் வேறு. அப்போ இந்த பயோபிக்கை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. அது ராஜா சார்ட்ட போய் கேட்குறாரு, அவர் ஓகேங்கிறாரு. அவர் பெரும்பாலும் இதெல்லாம் ஓகே சொல்ல மாட்டார். தனுஷ் மாதிரி போய் ஆட்கள் கேட்டோம்னால சரி ஓகே நானே பண்ணுறேன் சார்ன்ட்ருக்காரு தனுஷ், ஓகேன்ட்டார். இப்போ அதை வந்து ஒரு ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் ஒரு நார்த் இந்தியன் கம்பெனி, ஏதோ ஒரு கம்பெனி சொல்கிறாங்க, அந்த கம்பெனி பண்ணுறாங்க. முதல்ல பல டைரக்டர் பேர் அடிபடிச்சு இப்போ அருண் மாதேஸ்வரன் அந்த படத்தை பண்ணுறதாக அவர் ஓகே பண்ணியிருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் இது கடைசி வரைக்கும் போகுமாங்கிறது தெரியல, ஏன்னா அவருடைய தாட்ஸுக்கெலாம் செட் ஆகுமா என்னான்னு தெரியல. இப்போ ஒரு ஃபஸ்ட் முதல் கட்டமாக அதுக்குண்டான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ தனுஷுக்கே பெரிய சம்பளம் பேசப்பட்டதாக சொல்கிறாங்களே, இல்லை அது சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்களான்னு தெரியல. இப்போ எல்லாமே இந்த 50 கோடி 100 கோடி 120 கோடின்னு சொல்லி ஒரு டார்கெட் போயிட்டு இருக்கு இப்போ எல்லாமே. அது என்னமோ மிகைப்படுத்தி இவங்களே அந்த நடிகர்களே கிளப்பி விடுற விஷயமா இருக்குமோ மாதிரி எனக்கு தெரியுது. எப்பயுமே நீங்கள் சம்பாதிக்கிறத வெளியே சொல்லுவீங்களா? இப்போ நீங்கள் வந்து பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. ஏன் இவங்க சொல்கிறாங்க, இந்த படத்துக்கு அவருக்கு 120 கோடி ரூபாயா, 116 கோடி ரூபாயா, இந்த படத்துக்கு அவருக்கு 100 கோடி ரூபாயாங்க அப்படின்னு கதை சொல்கிறதெல்லாம் வந்து இவர்களே தன்னை மார்க்கெட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 50 கோடி ரூபா இவருக்கு அப்படின்னா எல்லாம் படக்கெல்லாம் முடிஞ்சு 75-80 கோடி ரூபா வந்துடும் அந்த படம் ஃபஸ்ட் காப்பி. அப்படிங்கும்போது அந்த படத்தை எவ்வளோக்கு விற்பாங்க? இளையராஜா பையாப்புக்கு இருக்குது, அது பெரிய பிஸ்னஸ் ஆகும். அவர் சவுத் இந்தியா வரைக்கும் போகணும்னு வச்சுங்களேன். ஆல் ஒரு பேன் இண்டியா பண்ணாலும் பேன் இன்னான்னு சொல்லிட்டு சவுத் இந்தியா வரைக்கும் தான் படம் ஓடும்.
அப்போ இந்த சம்பளம்ங்கிறது வந்து அது தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் உள்ள விஷயம்தான். வெளியில் அது லீக் ஆகுதுன்னா இவங்க அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க, அடுத்தடுத்த படத்துக்கு சம்பளத்தை ஏற்றுவதற்கு இவர்களே அதை வந்து ஒரு ஒரு ட்ரிக்காக பயன்படுத்துகிறாங்கிற மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போ அப்படி இருக்கும்போது இப்போது தனுஷை பொறுத்த வரைக்கும் கலவையான விமர்சனங்கள் இருக்குது. அவரை பற்றியே அவர் இப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் சொல்கிற ரெண்டு சம்பவம் என்ன அப்படின்னா, நன்றியை வந்துட்டு உச்சமாக நினச்சி வாழக்கூடிய ஒரு மனிதர் மாதிரி சொல்கிறீங்க இல்லையா சார், இதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி? இல்லை, எல்லாருக்குமே ரெண்டு சைடு இருக்குங்க. எல்லா மனிதனுக்குமே வந்து ஒரு ரொம்ப ரகடான ஆளாக இருப்பான், ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே வேற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப சாஃப்டான ஆளாக இருப்பான். பெரிய ரவுடியாக இருப்பான், வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாண்டுட்டுருப்பான் அப்படி இருக்கு இல்லையா. அது மாதிரி எல்லாருக்கும் எல்லா ரெண்டு சைடாக இருக்கும். இளையராஜாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இளையராஜா பாடல் டெய்லி கேட்கக்கூடிய ஆளாக இருக்கார். இளையராஜாவுடைய பயோபிக் உண்மையிலேயே வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியாக இருக்கும். ஒரு ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு கிராமத்திலேருந்து கிளம்பி வந்து எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் பெருசாக இசை மண்டையில் இருக்கிறத அதை வெளியில் ப்ராப்பராக கொண்டு வரணும்னு ஒரு அந்த ஒரு ஆர்கனைஸ்டு தெரியாமல் வந்து எல்லா விஷயத்தையும் தன்னைத்தானே கற்றுக்கிட்டு ஒரு ஃபீல்டில் வந்து இன்றைக்கி ஒரு 40 வருஷமாக நிற்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டையும் இன்றைக்கி 3ஆம் 4ஆம் தலைமுறை ஆட்களும் அதை கேட்குறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய வரலாற்று சாதனை இல்லையா? நிச்சயமாக. இதை அடுத்து இந்த படமாக எடுத்தோம்னா அடுத்தடுத்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, சினிமா கிடையாது உங்களுக்கு, வேறு எந்தெந்த தொழில் இருக்கவங்களுக்கும் இந்த படம் பார்க்குறது ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நம்மளும் ஜெயிக்க முடியும், முயற்சி பண்ணால் நம்மளும் ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாக இருக்கும் அப்படிங்கிறத அதை கெஸ்ட் பண்ணியிருக்கிறார். அதனால இந்த இதை எடுத்திருக்கிறார். சரி, இப்போ இதுக்கான கதைன்னு ஒன்று இருக்கும்ல, யார் சொல்லுவாங்க, தனுஷ்கிட்டையோ இல்லை அந்த இயக்குனர்கிட்டயோ? இளையராஜா தான் சொல்லுவார். இப்போ இளையராஜா பற்றி தான் இப்போ சமீபத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சொன்னோம், ரொம்ப தற்பெருமையாக பேசுகிற மாதிரியான ஒரு நிலை இருக்குன்னு சொல்லும்போது, இப்போ அவர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தாண்டி அவர் நல்லது மட்டும் தானே சொல்லுவார், அப்போ அது படமாக எப்படி வரும்? இல்லை, அவருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தெரியும், ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும், சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அவர் அது சம்மந்தப்பட்ட எந்தெந்த காட்சிகளை வைக்கணும்னு அவர் தான் டிசைட் பண்ணுவார். ஓ, அப்போ திரைக்கதையை அவர் தான் அமைப்பார். திரைக்கதையே இல்லையே உங்களுக்கு, லைவாக நடந்த விஷயம் நடந்த அதை திரைக்கதையே அவங்க மாற்றுவாங்க. இந்தந்த சம்பவம் வச்சுக்கோங்க, நானும் ஒரு ப்ரொடியூசர் இந்த மாதிரி இருந்தோம், நானும் ஒரு பாடகியோட இந்த மாதிரி இருக்கிற நடக்கிறப்ப ஒரு இது நடந்துச்சு, இன்சிடென்ட் நடந்துச்சு, நான் ஒரு பாடகியை பேசி இப்போ இது பண்ணுறப்ப அவங்க அழுதுட்டாங்க, இந்த பாடலை கேட்டு அவங்க பாட மாட்டேன்னு கோச்சிட்டு போயிட்டாங்க, நான் கிராமத்துலேருந்து கிளம்பி வரப்ப இந்த மாதிரி நடந்துச்சு, இங்கே வந்து நான் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்லாம் பண்ணேன் அப்படின்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக சொல்லுவார். அந்த இன்ஸ்டண்ட்டுங்க வந்து ஒரு ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஸ்கிரிப்டாக பண்ணும், அதை ஃபைனல் பண்ணி ஸ்கிரிப்டாக பண்ண பிறகு அவர் பார்த்து அதில் எதுவும் கரெக்ஷன் பண்ணுறாரா வைக்கிறாரன்றது அப்புறம் தான் தெரியும். எல்லாமே முதல் கட்டம் தான். இவர் இது இவர் சாதாரண ஆள் கிடையாது. அங்கே வந்திருக்கக்கூடிய அருண் மாதேஸ்வரன் இவருடைய இதுக்கு சிங்க் ஆகி போகுமான்னு தெரியல. இதில் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் முதல்கட்ட ஒரு ஒரு இது போயிட்டுருக்கு, போக போக தெரியாது. இப்போ தனுஷ் படங்கள் அப்படினாலே காதல் காட்சிகள் வந்துட்டு ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். இப்போ ராஜா சார் வழங்கியில் காதல் காட்சிகள் ஏதாவது இருக்கும்? எல்லாமே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் அவருக்கும் காதல் இருந்ததாக ஒரு தகவல் இருந்துச்சு. அப்படியே ஒரு பாடகியோட ஒரு காதல் இருந்ததாகவும் அது வந்து நிறைவேறாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு அந்த பாடகி வந்து மொத்தத்துக்கு பாடுறதை விட்டுட்டே போயிட்டாங்க. அதுதான் காரணம், அந்த ஹார்ட் பிரேக்னாலேயே. ஆமாம் ஆமாம், அந்த பிரேக்கப்லான அவங்க அப்படியே பாட விடாமல் போயிட்டாங்க. அந்த இன்னொரு தகவல் சொல்கிறாங்க, அந்த அந்த பாடகி தான் இவரை ஒன் சைடாக பண்ணாங்க, இவர் லவ் பண்ணல, ஆனால் இவர் வந்து அந்த அவர் அப்ரோச் பண்ணுற வேணான்னாரு, அதனால் அந்த பாடகி வந்து அதோட அந்த தன்னுடைய இதை விட்டுகிட்டே போயிட்டாங்க, அந்த ஃபீல்டை விட்டுகிட்டே போயிட்டாங்க, இன்றைக்கி வரைக்கும் அவங்க பாடலை அப்படிங்கிற ஒரு கதை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சினிமாவில். அதெல்லாம் இந்த படத்தில் வருதா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதெல்லாம் வந்தால் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யம் இருக்கும். அதாவது அவர் சொல்லி கொடுக்குறப்ப அவங்க பாடுறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்குறது நல்லாயிருக்கு. இந்த சம்பவத்தை வைக்கிறாங்களான்றது தெரியல. சரி சரி, நான் ஒரு கற்பனையில் கேட்குறேன். இப்போ வந்துட்டு இந்த பயோபிக்கில் வந்துட்டு ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா இளையராஜா சாரோட வைஃப் ஜீவா அவர்கள் தான் வந்துட்டு, அதுக்கு ஒரு ஹீரோயின் வச்சுப்பாங்க. இந்த கதாபாத்திரம் இந்த ரெண்டு ஹீரோயினை யாராக இருந்தால் நல்லா இருக்கும் போட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச நித்யா மேனன் அந்த மாதிரி ஆர்ட்ல மனைவி கதாபாத்திரம். ஆமாம், நித்யா மேனன் ஆர் பிரியா பவானி சங்கர், இந்த ரெண்டு பேர்த்து யாராவது அவங்க பண்ணுறது, ஏன்னா அந்த உருவ சாயலில் சொல்கிறேன். சாயல், ஓகே. இந்த ஒன் சைடில் வந்து ஒன் சைடில் அது வந்து நம்ம அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ண, முதல்ல அந்த காட்சியில் இருக்காங்கிறது தெரியல, அதெல்லாம் வைக்கிறாங்களா அப்படின்னு. இந்த சம்பவம் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இந்த சம்பவம் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். அது அவர் அவர் வந்து அந்த அவங்க தான் ஒன் சைடு அலோவ் பண்ணியிருக்காங்க, இவர் அதை வேணான்னு இருக்கிறாரு, அப்படியே போயிடுச்சது. கண்டிப்பாக தனுஷ் இதை கேட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த காட்சியை வைப்பாரன்னா சந்தேகமாக தான் இருக்குது. வச்சா சுவாரஸ்யமாக தான், சுவாரஸ்யமாக இருக்கும். அதை வந்து ஒன்றும் பண்ணலாம், அதை ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டு இங்கே வந்துடலாம். போயிட்டோன்னா அந்த கதை வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். ரொம்ப நன்றி தகவல். Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand.